फ्रेंड्स पारेंगे इनकी और करंट अड़ुप वंदिरुक्कु इंद करंट अड़ुप्पुल एन्ना फॉल्टना पवर आन पण्णा पवर आन आग माट्टेंगुदु पारेंगे स्विच पोडुरेन पवर आन आगल इदु डेड कंडीशनल इरुक्कु इदु एन्ना फॉल्टुंगिरद इप्पो नम्म ओवना पापोम मुदल्ल इदु तिरुप्पि स्क्रू एल्लाम ओपन पण्णिक्कोंग तिरुप्पि स्क्रू ओपन पण्णिट्टु அடுத்து ஓனா ஏன்னா இப்போ நான் இது வீட்டில் வச்சு பண்ணுறேன் அதனால் சின்ன ஒரு சின்ன டேபிளில் வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் நான் ஒரே ஆள் பண்ணுறதுனால ஓனா ஸ்க்ரூ இது க்ளோஸ் பண்ணி தான் காட்ட முடியும் அதனால் முதல்ல ஸ்க்ரூவெல்லாம் ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க பாருங்கள் ஸ்க்ரூவெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன் காயிலோட ஸ்க்ரூவையும் ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ இந்த போர்டை தனியாக எடுத்துடுறோம் காயிலையும் தனியாக ஓப்பன் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் இந்த காயிலையும் ரிமூவ் பண்ணிடணும் காயிலில் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் கழட்டி இந்த காயிலை தனியாக எடுத்துருங்க போர்டை தனியாக கழட்டிடுங்க கழட்டிட்டு தான் அதுலேருந்து வெளியே எடுத்துருவோம் எடுத்துட்டு அதுக்கடுத்து என்ன ஃபால்ட்டுங்கிறத ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணுவோம் டெட் ஃபால்ட்டுனா எங்கெங்கே என்னென்ன ஃபால்ட் ஆகுன்னு முன்னக்கூட்டி நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் வாங்க அப்படியே கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் கண்டினியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போர்டை கழட்டி தனியாக வச்சிட்டோம் எப்போவுமே டெட் ஃபால்ட்டுன்னு சொன்னால் முதல்ல நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன செக் பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள் இந்த ஃபியூஸ் இருக்குல்ல ஃபியூஸை செக் பண்ணுங்கள் ஃபியூஸ் அடிச்சிருந்தா ஐஜிபிடி இது கீழே இருக்கும் ஐஜிபிடி ஐஜிபிடி கம்பல்சரி அடிச்சிருக்கும் அப்போ ஃபியூஸ் அடித்து ஐஜிபிடி கட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வேறு ஒன்றுமே ரொம்ப ரிஸ்க் எடுக்கவே வேண்டாம் அந்த ஃபியூஸையும் ஐஜிபிடியும் மாற்றினீங்கன்னா கம்பல்சரி ஸ்டவ் வந்து ரன் ஆயிரும் ரெண்டாவது பாருங்கள் அதை ஃபியூஸும் இதையும் செக் பண்ணி பார்த்து நீங்கள் ஆகலைன்னா மெயினாக நம்ம என்ன செக் பண்ணுறதுமா பவர் கார்டு இந்த பவர் கார்டு வருது இல்லை இது ரெண்டும் முதல்ல கண்டினியூட்டி செக் பண்ணி பாருங்கள் வயர் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் செக் பண்ணி பாருங்கள் முதல்ல வாங்க லைனில் போவோம் முதல்ல இது ரெண்டும் செக் பண்ணி எப்படி செக் பண்ணணும்னு உங்களுக்கு செக் பண்ணி காணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டர் வந்து முதல்ல கண்டினியூட்டி மோடில் போட்டு வச்சுக்கோங்க கண்டினியூட்டி மோடில் போட்டு முதல்ல பவர் கார்டை நம்ம செக் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் பவர் கார்டில் கண்டினியூட்டி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க ஓகே ஒன் சைடு லைன் ஓகே இந்த சைடு லைனில் இதுவும் ஓகே இப்போ வந்து பவர் கார்டு வந்து நமக்கு ஃபால்ட் இல்லை அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஃபியூஸை செக் பண்ணணும் ஃபியூஸ் பாருங்கள் பாருங்கள் ஃபியூஸ் வந்து போயிருக்கு ஃபியூஸ் அடிச்சிருக்கு அப்போ கம்பல்சரி நம்ம ஐஜிபிடியோட கண்டினியூட்டி பார்த்திங்கன்னா ஐஜிபிடியும் அடிச்சிருக்கோம் நீங்கள் பாருங்கள் ஐஜிபிடியும் அடிச்சிருக்கு நம்ம சொன்ன மாதிரி பார்த்துக்கோங்க ஐஜிபிடியும் போயிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபியூஸையும் ஐஜிபிடியும் மாற்றணும்னா மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் முதல்ல அப்போ ஃபியூஸையும் ஐஜிபிடியும் மாற்றுறோம் அதுக்கு அடுத்து வேறு என்ன ஃபால்ட் என்னங்கிறது ரெண்டாவது பார்த்துக்கலாம் வாங்க சரி டீ சால்வ் பண்ணி எடுப்போம் ஐஜிபிடி ரிமூவ் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த அலுமினியத்தில் இதை நம்ம ரிமூவ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ இருக்கும் இந்த ரெண்டு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த அலுமினியத்தை தனியாக எடுத்துடலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சால்டிங் டீ சால்டர் பண்ணி இந்த ஐஜிபிடியை வெளியே எடுக்கிறோம் வெளியே எடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம இதையும் அந்த ஃபியூஸையும் மாற்றிட்டு ஆன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இந்த அலுமினியத்தை டிகாலிட்டியை தனியாக எடுத்துருந்தோம் அதுக்கடுத்து இந்த ஐஜிபிடியை என்ன பண்ணுறோன்னா டீ சால்டர் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம் அதேமாதிரி ஃபியூஸை ரிமூவ் பண்ணுறோம் பாருங்கள் எப்படி கழட்டி எடுத்துருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போ டீ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம சொன்ன மாதிரி இப்போ இந்த ஐஜிபிடியை மாற்றிருக்கேன் சால்டரிங் பண்ணிட்டேன் மாற்றிட்டு அப்படியே இந்த அலுமினியத்தையும் மாட்டிட்டேன் ரெண்டாவது வந்து பாருங்கள் ஐஜிபிடி மாற்றின ஐஜிபிடி புதுசு போட்டிருக்கிறேன் ரெண்டாவது ஃபியூஸ் பார்த்திங்கன்னா ஃபியூஸ் மாற்றிட்டேன் இப்போ இது ரெண்டு தான் நம்ம வந்து ஐஜிபிடியும் ஃபியூஸும் மாற்றிருக்கோம் இப்போ இது நம்ம என்ன பண்ணுறோன்னா வயரை கனெக்ட் பண்ணி முதல்ல வயரை மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல பவர் சப்ளையை கனெக்ட் பண்ணிக்குவோம் ஃபேனை கனெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம டெட் ஃபால்ட்டில் உள்ள அடுப்பை ரெடி பண்ணுறதுனால இந்த கண்டிஷன்லேயே ஒரு டைம் நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கணும் இப்போ நம்ம ஆன் பண்ணி ஓகே ஆயிடுச்சு ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ரன் ஆயிரும் ஏன்னா இதுக்கு ஏன்னா டெட் ஃபால்ட்டுங்கிறதுனால நம்ம காயிலையும் சேர்த்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன்
மறுபடியும் ஐஜிபிடி அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல இப்போ பவரை மட்டும் ஆன் பண்ணி பார்ப்போம். ஃபேன் ஓடிச்சுன்னா அதுக்கடுத்து ஒரு டைம் என்ன பண்ணுறோம், காயில் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறேன். பாருங்க, சுவிட்ச் போடுறேன். பாருங்க, ஃபேன் ஓகே ஆயிடுச்சு. இப்போ இது ஓகே. இப்போ என்ன பண்ணுறோன்னா, காயில் எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு மறுபடி காயில் போட்டுட்டு நம்ம மறுபடியும் ஆன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அப்போ எதுவும் ஷார்ட் இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு தெரியும். முதல்ல பவர் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்க, காயில் கனெக்ட் பண்ணுறேன். ரெண்டு நட்டும் நல்லா டைட்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது லூஸாக இருந்தால் நமக்கு ஈவன் ஃபால்ட் காமிக்கும். E3 E1 மாறி மாறி கமிக்கும். பார்த்துக்கோங்க, இது லூஸாக இருந்தால் கம்பல்சரி E3 E1 ஃபால்ட் கமிக்கும். அதனால் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக கனெக்ட் பண்ணணும். காயில் கனெக்ட் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பவர் ஆன் பண்ணி பார்ப்போம். பவர் ஆன் பண்ணி கரெக்டாக ஃபேன் ரன் ஆகிருச்சுனாலே ஓகே தான். அப்போ காயில் எதுலேயுமே ஷார்ட் இல்லை. பார்த்துக்கோங்க, ஏன்னா இப்போ கடையில்னு சொன்னால் நம்ம கடையில் வந்து நம்ம அந்த பல்பு போட்டு ரெடி பண்ணிக்குவோம். ஆனால் இங்கே வீட்டில் நம்ம பண்ணுறதுனால பல்பு கிடையாது. பார்த்துக்கோங்க, இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ இது ஓகேன்னா 100% ஓகே தான். ஓகே, டன். இங்கே பாருங்கள், இப்போ பெர்ஃபெக்டாக ஃபேன் சுற்றுது. பவர் கிளியராக ஆன் ஆயிடுச்சு. இப்போது கீபோர்டை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். பவர் ஆஃப் பண்ணிக்கோங்க. பண்ணுறோம், கீபோர்டை கனெக்ட் பண்ணியாச்சு. மற்றபடி ஸ்குரு எதுவும் போடலை. ஏன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கணும்ல, போர்டு எல்லாமே கரெக்டாகி தண்ணி ஹீட் ஆகிடுச்சின்னு சொன்னால் நம்ம இப்போ பெர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம்னு அர்த்தம். பவரை ஆன் பண்ணுவோம். பவர் ஆன் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. ஓகே, பெர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபேன் சுற்றுது, இது ஆன் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி ஹீட் ஆகுதான்னு மட்டும் நம்ம செக் பண்ணணும். அது செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, பவர் ஆன் பண்ணி தண்ணி ஹீட் ஆகுதான்னு செக் பண்ணிக்குவோம். ஆன் பண்ணியாச்சு. தண்ணி ஹீட் ஆச்சுன்னா ஓகே. நாலில் வச்சுருக்கோம். தண்ணி ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்ம பெர்ஃபெக்டாக ஆன் பண்ணியிருக்கோம், ரெடி பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஓகே, தண்ணி ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இந்த அடுப்பு நம்ம பெர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்துக்கோங்க, இந்த பவர் ஃபால்ட் வந்துச்சுனாலே, டெட் கண்டிஷன்னாலே நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்னங்கிறது நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கட்டாயம் நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு கம்பல்சரி நீங்கள் கால் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, நாகர்கோவில், சத்தியமங்கலம் கொண்டு எல்லா இடத்துலேருந்து கமாண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இப்போ ஃபோன் பண்ணி கேட்டு ஒரு சில இதை கிளியர் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எது வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். பாருங்கள், தண்ணி ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு. நித்திய கல்யாணி சர்வீஸ் சென்டர் கடையும். வணக்கம்.